ஒரு பழம் விக்கிறவர் 5 கிலோ மாம்பழம் விக்கிறாரு, அதோட ப்ராஃபிட் வந்து 15 ரூபாய் ஒரு கிலோக்கு. அப்போ 5 கிலோக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? 3 கிலோ ஆப்பிள் வந்து நஷ்டத்துக்கு விற்கிறாரு, ஒரு ஒரு கிலோவோட நஷ்டம் எவ்வளோ? 30 ரூபாய். அப்போ 3 கிலோக்கான நஷ்டம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மொத்தமாக அவர் இவ்வளோதான் விற்கிறாரு, 5 கிலோவும் 3 கிலோவும். அப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒரு கிலோ மாம்பழம் எவ்வளோ ப்ராஃபிட்? 15 ருபீஸ். ஸோ 5 கிலோக்கு எவ்வளோ? 5 × ரூபீஸ் 15 × 5 = 75. ஸோ 75 ருபீஸ் கிடைக்குது, ஓகேவா? 5 kg மேங்கோஸ் பண்ணும்போது அதுவே ப்ராஃபிட் கிடைக்குது. இவ்வளோ லாஸ், ஒரு கிலோ ஆப்பிளுக்கு எவ்வளோ லாஸ்? 30 ரூபா லாஸ். அப்போ 3 கிலோக்கு 3 × 30, அப்போ ஆன்சர் என்ன? 90 ருபீஸ் லாஸ் ஆகுது. இப்போ மொத்தமாக ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? லாஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லாஸ் தான். அப்போ என்ன பண்ணோம்? ருபீஸ் 90 − 75 பண்ணால் என்ன கிடைக்கும்? 15 ருபீஸ். ஸோ 15 ருபீஸ் லாஸ் ஆகுது, ஓகேவா?